Hello friends, welcome back to gamertamizhans channel. In this video, we will talk about war robots super game. Okay friends, so first we will click on two battles. So we will use a robot mari onnu kuduthanga adu use panni dhaan ipo namba play panna porom. So idhula pathina namakku controls enga enga irukengra mari solranga. Namakku vandu left side la vandu movement pandra control um right side la vandu namakku shoot pandra control um kuduthanga. So right side la pathina ore oru red color la oru mark oru button irukku. So adha use panni namba shoot panna mudiyum. So motto rendu attack irukku. So andha rendu attack onnu pathina nammaloada normal ana side la rendu pakkamum rendu vidhamana launchers irukku. So guns irukku, oru pakkam iruka gun pathina rapid ah shoot பண்றது இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி போது ஒன்னு மிஷின் கன் மாதிரி ஷூட் பண்ணுது. சோ நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட குறி எங்க இருக்குன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஆரோ கீ மாதிரி இருக்கு. சோ அந்த ஆரோ கீயை கரெக்டா அந்த குறியை வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து எனிமி மேல ஷூட் பண்ணோம். சோ ஆல்ரெடி எனிமிங்க எல்லாம் வந்து பாக்ஸ்ல வந்து நமக்கு ஹைலைட் ஆகுறாங்க. சோ அவங்கள வந்து கரெக்டா குறி வச்சு நம்ம அந்த கிரீன் கலர் ஆரோவை வந்து அப்படியே ஏம் எடுத்துட்டு போய் வச்சோம்னா நம்ம அப்படியே ஷூட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் கான்செப்ட் வந்து நமக்கு டெத் மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நம்மளோட இந்த மேப்பில் வந்து மொத்தம் அஞ்சு இது இருக்கும். ஸோ பீகான் இருக்கும். பீகானுங்கிறது மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒளி மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பீகான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பீகானை போயிட்டு கேப்சர் பண்ணோம். ஸோ அந்த கேப்சர் பண்ணிட்டு வச்சிங்களேன் நமக்கு வந்து அந்த மேலே ஏபிசிடிஇங்கிறது வந்து ஒரு ஒரு பீக்கனோட நேமு. ஸோ யா எந்த டீம் கேப்சர் பண்ணுதோ அந்த கலரில் வந்து அந்த பீக்கான் மாறிடும். ஸோ மேலே இருக்கிற குறிப்பிட்ட டைம்குள்ளே எத்தனை பீக்கான் வந்து நம்ம கேப்சர் நிறைய பேர் பண்ணிடுவாங்களோ அவங்க தான் வின் ஆவாங்க. சப்போஸ் அந்த பீக்கான் கேப்சர் பண்ணாமல் எல்லா பிளேயர்ஸையும் நம்ம காலி பண்ணாலுமே நம்ம வின் ஆகிடுவோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ பீக்கானை யூஸ் பண்ணி நம்ம வின்னை யார் பண்ணுறோங்கன்னா யார் அதிகமாக பிடிச்சிருவாங்களோ அவங்க தான் வின்னருங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாரையும் காலி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டும் தான் ஒன்றும் உயிரோட இருக்கான். பின்னாடியிலேருந்து நம்ம பசங்க பிள்ளைங்கெல்லாம் வெறித்தனமாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதாவது நம்மளோட மிஷின் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. மேபி நம்மளோட ரோபோட் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்லோவான ரோபோட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு கேம் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ வின் பண்ணதில் நமக்கு வந்து சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ லெவல் டூவில் லெவல் ஒன்லேருந்து இப்போ லெவல் டூவில் போயிருக்கோம். ஸோ லெவல் டூ போனதுக்கப்புறம் நமக்கு சம்திங்ஸ் எல்லாம் இல்லை கயிறுக்கு. ஸோ சீப்பர் அப்டேட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ நீ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஸோ நமக்கு வந்து முக்கியமானது என்னென்னா இந்த கேமை எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது. ஸோ நமக்கு ஃப்ரீயாகவே நமக்கு வந்து சம் காயின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஏயுங்கிற மாதிரி நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து கோல்டன் ஏயு இருக்குது, இன்னொன்று வந்து ஏஜின்னு இருக்குது, அது வந்து சில்வர் கலரில் இருக்குது. மேபி ஏயுங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஜெம்ஸ் மாதிரி டைமண்ட்ஸ் மாதிரி போல இருக்குது. ஏஜிங்கிறது வந்து நம்ம நார்மலான காயின்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோபோட்டை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிறத வந்து நம்மளால் பை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ரோபோட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆல்ரெடி நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது, இப்போ நம்ம ரெண்டாவது ரோபோட்டை பை பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்மளோட ஸ்லாட்டில் போட்டுக்கலாம். மொத்தம் நமக்கு இப்போ ரெண்டு ஸ்லாட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்லாட்டில் நம்ம வந்து ஒரு ரோபோட் போட்டிருக்கோம், இன்னொரு ஸ்லாட்டில் இன்னொரு ரோபோட் வச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் நம்ம வார் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரோபோட் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு ரோபோட் ரெண்டாவது ரோபோட்டை வச்சு நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரோபோட்ஸோட பவர் என்ன, அதோடய ஹெல்த் ரேஞ்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து நமக்கு அதோட வெப்பன்ஸ் என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் அது யூஸ் பண்ணுதுங்கிறது சொல்கிறாங்க. கீழே டவுனில் வந்து அப்கிரேடுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அப்கிரேடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரோபோட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஏஜிங்கிற காயின்ஸ் வந்து செலவாகுது. ஸோ இந்த ரோபோட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். ஸோ அந்த டைம் ஆஃப் ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு நமக்கு ஏயுங்கிற அந்த கோல்டன் கலர் பேட்ஜ் வந்து நமக்கு செலவாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரோபோட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வெப்பன்ஸையும் நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம ரோபோட்டை அப்டேட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த வெப்பன்ஸையும் நம்மளால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நமக்கு வந்து அந்த ஏஜி செலவாகுது. ஸோ ஏஜி செலவு பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அந்த டைமை ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம ஏயுஎஸ் செலவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம்னாலும் அந்த டைம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட அதுக்கப்புறம் அப்டேட் ஆனது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணோன்னா நீங்கள் அந்த ஏயுவை வந்து செலக்ட் பண்ணுவோம். அதாவது ஏயுங்கிறது கொஞ்சம் நம்ம மணி கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா ஓகே, நமக்கு அப்பப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டா இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம க்ளைம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரெண்டு அட்டாக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஷின் கன் மாதிரி டக்கு 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 டக்குன்னு அப்படியே வந்து ஷூட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஷூட் பண்ணுறது. ஸோ லைட் கன் இருக்குது, மீடியமான கன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது கன்லேயே. நம்ம வந்து
எந்த கன்னு வேணுமோ அந்த கன்னை பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ரெண்டு கன் தான் அன்லாக் இருக்குது. மேபி நம்ம லெவல் அப் ஆக ஆக நமக்கு வந்து நிறைய கன்ஸ் அன்லாக் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு லைட் கன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ராக்கெட் லான்ச்சர், இன்னொன்று வந்து மிஷின் கன்று. ஸோ இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நேமையும் இதில் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாட்டு கீட்டுன்னு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட நேமை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான லிங்கை நீங்கள் வச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஜென்ரலான செட்டிங்ஸ் தான் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளேயில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேவ் ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு க்ளவுடில் சேவ் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராஃபிக் செட்டிங்ஸையும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ மறுபடியும் நம்ம நமக்கு ஒன்று பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ரீநேம் பண்ணுறதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமாக நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நல்லது தான், நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட ரோபோட்ஸ்லேயே நமக்கு வந்து அது இந்த ரோபோட்ஸில் பேட்டில் பண்ணுறதை தவிர நம்ம வந்து நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சப்ளை சென்டர். இந்த சப்ளை சென்டரில் கெட் சப்ளைஸுங்கிறத கிளிக் பண்ணும்போது இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்று நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி செட் சப்ளை கொடுத்தோன்னே நமக்கு வந்து 1,00,000 கிட்ட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 1,00,000 ஏஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்த்து கூட அந்த சப்ளை சென்டர்லேருந்து நீங்கள் சப்ளை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷாப் ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து அந்த ஏயுங்கிறத அந்த வேல்யூபிளான அந்த டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் பை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சம் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் மாதிரி இருக்குது, இதையும் நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து சம் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு என்ன ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணோம். பட் என்ன ரிவார்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரேண்டமானதான். ஸோ ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் என்ன இருக்கோ அதை நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒரு வெப்பன் கொடுத்துறாங்க. இதை வந்து நம்மளோட ரோபோட்ஸில் எக்யூப் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஸ்ட் இருக்குது, இந்த செஸ்ட்டையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் மேலே நமக்கு கொடுத்துருக்க அவைலபிளாக இருக்க காயின்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிடுது. சப்போஸ் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இந்த மூணுத்தில் நம்ம எந்தி ஓப்பன் பண்ணலாம். அசாரஸ் காம்பவுண்ட்ஸ்னு மறுபடியும் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு துப்பாக்கி மாதிரி கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து எக்யூப் பண்ணி பார்த்துலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காது. ஃப்ரீ இல்லை, மேலே நமக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பினாட்டான்னு ஒன்று புதுசாக வந்துருக்கு தெரியும். இது வந்து ஸ்பைரல், இது வந்து நம்ம ராக்கெட் லான்ச்சரு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்ததுதான். ஸோ நடுவில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பினாட்டா, இந்த பினாட்டாவை தான் நம்ம இப்போ அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எக்யூப் பண்ணிவிட்டு இது எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதை எக்யூப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஃபைட்டை போடுவோம். ஸோ ஃபைட்டை போட்டால் நமக்கு வந்து எந்த லெவலில் நம்மளோட பவர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே கைஸ், ஸோ வெளில வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரோபோட் இருக்குது. ஸோ டூ பேட்டில் போட்டு நம்ம உள்ளே போயிட்டு செய்ய வேண்டியதா. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம அவைலபிளாக இருக்க எல்லா ரோபோட்ஸையும் காட்டும். ஸோ எந்த ரோபோட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு ப்ளே பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பேட்டில் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்மளோட எனிமீஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெட் கலரில் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கிறது காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் மாதிரி அது காட்டும். ஸோ அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம வந்து அந்த பாக்ஸ் நம்ம ஹைலைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஹைலைட் இதுனா க்ரீன் கலர் எய்ம் பட்டன் தான். ஸோ க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ஆரோ தான். ஸோ அந்த ஆரோவை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஷூட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெட் கலர் ஹைலைட் ஆகுது நம்ம ஷூட் பண்ண அங்கே தான் போகுங்கிறது இல்லை. நம்ம வந்து கரெக்டாக அந்த ரெட் கலருங்கிறது அந்த இடத்துல எனிமி இருக்காங்கிறத காட்டுது. நம்ம கரெக்டாக அந்த க்ரீன் கலர் ஆரோ ஊற்றிக்கிட்டு போய் அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த எனிமி மேலே வச்சா தான் அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணோம். ஸோ இன்னொரு முக்கியமான வேலை என்னவாக இருக்கும்னா அந்த எனிமி டீம்ஸ் வந்து நம்மளோட பீக்கான்ஸ் எல்லாருமே கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டி இல்லை டி பீக்கான வந்து கேதர், அதாவது டி பீக்கானாண்ட ஒரு எனிமி நம்மளை போயிட்டு அங்கே கேப்சர் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த எனிமியை நம்ம போட்டு தள்ளுறதுக்கு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா நம்ம வந்து மற்ற பீக்கான்ஸையும் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். சப்போஸ் எல்லாத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா வின் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பீக்கான் மேலேயும் நம்ம குறியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பூந்து அடிக்கவும் செய்யணும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து பீக்கனை கேப்சர் பண்ணுறது விட்டு உள்ளே இருக்கிறவங்கள காலி பண்ணுறதும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பீக்கான்லாம் எடுத்துன்னு இருக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பூந்து எங்கெங்கே எவன் இருக்கானோ எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறது தான் என்னோடய வேலையாக இருக்கும். ஸோ அதை தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேர்கிட்ட காலி பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தன் இந்த இடத்துல மறைஞ்சி போய்கிட்டே இருக்கா. ஸோ ஒருத்தனை காலி பண்ணிட்டோம்னா இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கா. போடு 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 சரியா மாட்டாங்க நம்ம கிட்ட வேற லெவலில் மாட்டினா. ஸோ ரேம்பேஜ் மொத்தம் 3 பேருக்கு நம்ம காலி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரேம்பேஜ்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கா, அதுவும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கா. அவனையும் காலி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே மாட்டினா காலி ஆகிட்டாங்க. சூப்பர் காட் லைக். ஸோ டோட்டலாக நம்ம 4 பேரை காலி பண்ணோம்னா காட் லைக்னு வாங்க போல இருக்கு. வேற மாதிரி
ஸோ ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக தான் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு இது வரும். ஸோ அதாவது நீங்கள் வந்து ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியும். அப்போ தான் போக போக உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும், இல்லைனா சீக்கிரமாக காலி ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் பிளாக் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணணும்னு வச்சிக்கலாம், நமக்கு வந்து செஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செஸ்ட்டில் நம்ம வந்து நமக்கு கீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கீஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு இதில் வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மாதிரி, நம்ம வந்து வீடியோஸ் பார்த்தோன்னா ஆட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ரிவார்ட் கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓப்பன் ஃபார் ஃப்ரீங்கிறது வந்து ஒரு ஆட் பார்த்தோன்னா நமக்கு அந்த ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 100 கிட்ட நமக்கு கீஸ் கிடச்சிக்கு. இந்த கீஸ் வேறு ஒன்றும் இல்லை, இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகிற கீஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 கீஸ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து ஒரு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு 10 கீஸ் வேணும். ஸோ அதாவது இப்போ நம்ம 10 செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ 10 செஸ்ட்டில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆர்பி கிடைக்குது, மறுபடியும் ஒரு 100 கீஸ் கிடைச்சிருக்கு கைஸ், வேறு லெவலு. ஸோ ஒரு ஏயு ஏஜி அப்புறம் நமக்கு சம் காயின்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரே டைமில் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் த்ரெல்லாம் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து மறுபடியும் ஒரு 100 கிட்ட கிடச்சிருக்கு. ஆ இது இருக்குது கைஸ். ஸோ மறுபடியும் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம், ஏன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணாமையே பேட்டில் பண்ணாமையே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்பிஏ ஏயு வந்து எக்கச்சக்கமாக அள்ளிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லேருந்து. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இதிலேருந்து நம்ம ரிவார்ட்ஸ் எடுக்கிறதும், இந்த ரிவார்ட்ஸ் முக்கியமாக உங்களோட ரோபோட்ஸையும் சரி உங்களோட வெப்பன்ஸையும் சரி அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏகப்பட்ட ரோபோட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, கிட்டத்தட்ட நம்ம இருக்க எல்லா கீஸையும் செலவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஒரு கீ மட்டும், 2-3 கீ தான் இருக்குது. ஸோ அதையே நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக 0 தான் இருக்குது. நமக்கு தேவையானது அதிகமாகவே கிடச்சிச்சு, ஏன்னா 2 வாட்டி நமக்கு வந்து வேறு லெவலில் 100 கீஸ் கிடச்சி செம்மையாக நம்ம வந்து ரிவார்ட்ஸ் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளோட ரோபோட்ஸில் வந்து இந்த ஒரு ரோபோட் தான் நம்ம கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து இன்வென் சேஞ்ச் ரோபோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்கும். ஸோ இன்வென்ட்ரிக்குள்ளே அவைலபிளாக நீங்கள் ஏதாச்சும் பை பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும். நான் இது எதுவுமே பை பண்ணல. ஸோ இப்போ வந்து ஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோருக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ரோபோட்ஸ் இருக்கு கைஸ், வேறு லெவலில் பயங்கரமான ரோபோட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ரோபோட்ஸ்லேயும் சில இதில் பார்த்தீங்கன்னா சில பவர்ஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்து ஷீல்டு மாதிரி வச்சிருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து குயிக் ட்ரான்றாங்க, இன்னொன்று வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம இப்போ வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ரோபோட்ஸில் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் பவர்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம நார்மலாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு பட்டனே இல்லை. மேபி இந்த ரோபோட்டை ஜம்ப்புங்கிற ஆப்ஷனில் இருக்க ரோபோட்டை நம்ம பை பண்ணணும்னா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சம் ரோபோட்ஸில் டேஷ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற ஆப்ஷனு, நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து இந்த ரோபோட்ஸ் எல்லாம் என்னோட இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நான் ப்ளே பண்ணி இந்த ரோபோட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. மேபி அந்த ரோபோட்டோட ஸ்பீட் அவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து மற்ற ரோபோட்ஸை பை பண்ணும்போது நம்மளால் இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆக முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு சூப்பர் ஹீரோ ரோபோட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பை பண்ணணும்னா அதுக்கு நமக்கு நிறைய லெவல் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஏஜி ஏயு எல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கிறத யூஸ் பண்ணி நம்மளால் என்ன ரோபோட் வாங்க முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் காட்டுது, இந்த லெவல் வந்தால் தான் இது அன்லாக்கே ஆகும் போல இருக்குது. லெவல் 10 வந்தால் தான் இந்த ரோபோட் அன்லாக், லெவல் வந்தால் தான் இந்த லெவலில் இருக்க ரோபோட் அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இந்த ரோபோட்ஸ் மட்டும் தான் அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் எந்த ரோபோட்டை சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் இருக்கிற மாதிரி ரோபோட் பார்க்குறேன். ஸோ போல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏயு, இதுலேயும் நமக்கு வந்து ஏயு செலவு பண்ணலாம். ஸோ போல்ட்டுங்கிறது வந்து ஒரு டேஷ் பண்ணுற ரோபோட்டு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக வந்து ஃபாஸ்ட்டாக போகிற ரோபோட் தான் வேணும், ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறதுங்கிறதால எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிற ரோபோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரோபோட்டை நான் வந்து 500 ஏயு கொடுத்து பை பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து பை ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் 3 கன் இருக்குது கைஸ். ஸோ நம்மளோட நார் பழைய ரோபோட்ஸ் கிஃப்டி ரோபோட்டில் பார்த்தீங்கன்னா 2 கன் தான், ஒன்று லெஃப்ட் சைடு, ஒன்று ரைட் சைடு. பட் இப்போ நம்ம புதுசாக பை பண்ணியிருக்கிறதுல மொத்தம் 3 கன் இருக்குது. ஸோ 3 விதமான கன்ஸை நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால் அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு ரோபோட்டையும் நான் வாங்கலான்னு இருக்கேன், அது வந்து ஏஜி கொடுத்து வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஏஜில் வந்து நமக்கு இந்த ரோபோட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் வந்து ஜம்ப் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ ஜம்ப் பண்ணுற பவர் எப்படி இருக்கும் நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால தான் இந்த ரோபோட்டை நான் வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இப்போ 2 ஸ்லாட் தான் இருக்குது, பட் இன்னொரு ஸ்லாட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏயு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வேல்யூபிளான ரிவார்ட்ஸில் வந்து நம்ம ஏயு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து மொத்தம் 3 ஸ்லாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 3வதில் இருக்க ஸ்லாட்டில் வந்து நான் இந்த ரோபோட்டே கொடுத்துறேன். ஸோ நம்ம பழைய ரோபோட். ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்டில் 3 விதமான ரோபோட் இருக்குது. ஸோ இந்த ரோபோட்டோட பவர் என்னங்கிறத நம்ம பேட்டலில் போய் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்ட்ரா நம்மளோட புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த டேஷ் பண்ணுற ரோபோட்டையே நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ போல்ட்டியை நான் சூஸ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது தனியாக வந்து மூணு விதமான, ஸோ ஆக்சுவலாக மூணு விதத்தையும் நான் மாற்றலை. ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து பேட்டில் பண்ணிட்டேன். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்கெட் லான்ச்சர் தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நமக்கு வந்து இதோட பவர் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து டேஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக முன்னாடி போக முடியும். ஒரு ஜெட் மாதிரி வேலை செய்து, ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் முன்னாடி போக முடியுது. ஸோ நம்மளோட பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் நமக்கு ரெண்டு மட்டும்தான் இருந்தது. ஒன்று வந்து ஒரு பக்கம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி புல்லட்ஸ் இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து ராக்கெட் லான்ச் இருந்தது. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆமோவில் பார்த்தீங்கன்னா மூணு ராக்கெட் லான்ச் இருக்குது. பட் இது வந்து ராக்கெட் லான்ச்சர் வந்து மேலே போய் அடிக்காது, இது வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்குது. ஆக்சுவலாக நம்மளோட சின்ன ரோபோட்டில் வந்து அந்த ராக்கெட் லான்ச்சரு முன்னாடி ஏதாச்சும் தடுக்கல் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் வந்து வால் இருந்தாலோ அது அப்படியே மேலே போயிட்டு பின்னாடி இருக்கிறவனை அடிக்கும். ஸோ அப்படியே சுற்றி போய் அடிக்கும். ஏம் வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒன்று போய் அடிச்சிடும். பட் இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் அடிக்குது. ஒருத்தனை போட்டு தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கான், கடலுக்குள்ளே பாட்டு போயிட்டே இருக்காண்டே, எங்கடா போகிற நில்றா போயிட்டே இருக்க கைஸ், டேஸ் எடுத்துகிட்டு போடாடே, ஐயோ கடலுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க கைஸ் அவன், எப்படி அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கான் அவன். சரி ஓகே, போட்டு போல இருக்கு. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கிறவனை காலி பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காலி பண்ணிட்டோம். நம்ம டீம்மேட்ஸும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரெண்டு பீக்கானியும் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து பீக்கான் வந்து அங்கங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் போயின்னு இருக்கிறது தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலர் பீம் தான் பீக்கான். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அதாவது உங்களோட டீமில் வந்து ப்ளூ கலரில் மார்க் ஆகிடும். ஸோ அப்படி வந்து நீங்கள் ப்ளூ கலரில் மார்க் ஆகாமல் ரெட் கலர் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கிற டீம்மேட்ஸை காலி பண்ணிட்டு அவங்க இடத்த நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர்லேருந்து ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டெட் மேட்ச் எல்லாம் விளையாடிட்டுருப்பீங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுக்கு வந்து நம்ம உங்களோட பேர் வச்சுருக்காங்க, டோமினேஷனோ ஏதோ டோமினேட்டரோ ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த பேட்டில் மேட்ச்சுக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளோட பையன் வந்து பயங்கரமாக ஒரு ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட பவரே தாறுமாறாக இருக்குது. நம்மளும் கூட சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கோம். மொத்தம் மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு பயங்கரமாக அலைய காட்டிகிட்டு இருக்காம. ஸோ ஓகே, ஃபைனலி நம்ம வந்து அவனை இதுலேயே முடிச்சாச்சு காய்ஸ். நம்ம வந்து ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் இருக்குங்க. சப்போஸ் ஒரு ஆள் காலி ஆகிட்டாங்கன்னா ஆப்போனன் டீமில் எனிமியில், அவங்ககிட்ட மறுபடியும் வேறு ரெண்டு மூணு ரோபோட் சூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒருத்தனை காலி பண்ணதுக்கப்புறம் அவன் வரமாட்டாங்கிறதுல, அவங்ககிட்ட எத்தனை ரோபோட்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி அவங்களால வந்து மேப்பில் ஸ்பேன் ஆக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு ரோபோட் இருக்கா. நம்ம வந்து இந்த ரோபோட் காலி ஆனாலும் அடுத்து இன்னொரு ரோபோட் வச்சு ப்ளே பண்ண முடியும். அந்த ரோபோட் காலி ஆனாலும் ஃபைனலாக இருக்கிற ரோபோட் வச்சு ப்ளே பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இருக்கிற ரோபோட் காலியானால் மட்டும்தான் நம்ம வந்து காலி ஆகிடுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வின் பண்ணியாச்சு, நமக்கு சம் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு வந்து ஏஜி தான் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட ரோபோட்ஸ் அண்ட் வெப்பன்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இப்போ லெவல் ரீச் ஆயிருக்கு. ஸோ லெவலை பார்க்கறதான் நமக்கு புது புது ரோபோட்ஸ் எல்லாமே வந்து அன்லாக் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டிலுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்னொரு மேட்ச் போடலாம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து இன்னொரு ரோபோட், அதாவது இப்போ வந்து டேஷ் பண்ணுற ரோபோட் பார்த்தோம், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஜெட் யூஸ் பண்ணி டேஷ் பண்ணுது. இன்னொரு ரோபோட் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரோபோட். இந்த ரோபோட்டோட பவர்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரோபோட் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து லீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டோக்கு ஒரே ஒரு கன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் மொக்கன்னு கூட சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, இதுக்கு வந்து ஒரு ஜம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதால இது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ப்ளே பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஒரு தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து பாய்சன், அது மேலே நம்ம விழுந்தோன்னா நம்ம வந்து காலியாயிடுவோம். ஓகே, எனிமி டீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ் பண்ணுற பட்டனுக்கு பதில் ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர் காய்ஸ். ஸோ ஆக்சுவலாக இப்படி ஜம்ப் பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கல. இது வந்து ஜெட்டை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுறப்பல நான் நார்மலாக ஜம்ப் பண்ணுவான்னு பார்த்தேன். சூப்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எவனாச்சும் ஷூட், இது வந்து எப்போ யூஸ் ஆகணும்னா எவனாச்சும் நம்ம ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான்னு அந்த இடத்துலேருந்து சலுக்குன்னு ஜம்ப் பண்ணி ஐசாயிடலாம். ஓகே, இங்கே ஒரு பெரிய ரணகதமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் ஒரு இடத்துல நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ், வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் அது ப்ளூ கலரில் எவனோ ஒருத்தாங்க ஐஸ், காய்ஸ் அந்த பக்கம் பாருங்களேன், ப்ளூ கலரில் எவனோ ஒருத்தன் பயங்கரமாக ஒரே ஷாட்டில் காலி பண்ணிட்டான்னு எவனே தெரியல காய்ஸ். வேறு லெவல் பவர்ஃபுல்லான ஒரு ரோபோட் வச்சுட்டு இருக்கான், யாருனே தெரியல, பயங்கரமாக இருக்கான். சரி ஓகே, நமக்கு வந்து இப்போ நம்மளோட இந்த ரோபோட்டை கூட்டு போய் பார்க்கலாம். இந்த ரோபோட்டோட பவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணு ஷாட் அடிக்கும் இது. ஸோ மேபி வந்து இதை யூஸ் பண்ணி அவனை காலி பண்ண முடியுமா பார்க்கலாம். அங்கே பாருங்க எங்கேருந்தோ எனக்கு வந்து ராக்கெட் விட்டுட்டுருக்கானுங்கிட்டே, எங்கேருந்தோ அடிக்கிறீங்க, எங்கேருந்தோ அடிக்கிறானுங்க. ஸோ இந்த இடத்துல இவனோட டீமில் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் இருக்காங்க. ஸோ அவனோட ரோபோட் வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ அந்த ரோபோட்டை பாருங்களேன், அங்கே பாருங்க வந்துச்சு அந்த ரோபோட்டை அடிக்குது, அந்த ரோபோட்டை அடிக்குது, அங்கே பாருங்க இது ஒரு லேசர் பீம் மாதிரி விடுது கைஸ். அதுலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியல, என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ரோபோட் தான் இருக்குது, அதுவும் அது பறந்துக்கிட்டு இருக்குது பாய்ஸ். அதுக்கு வந்து பறகுற பவர் இருக்குது போல் இருக்குது, அது வந்து பறந்துக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கு.
இப்போ என்கிட்ட ஃபைனலாக இருக்க ஒரே ஒரு ரோபோட் தான். இது காலியாச்சுன்னா நம்ம வந்து கேம் ஓவர், நம்ம வந்து லீவ் தான் பண்ணோம். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். யார் அவனே தெரியல, தரமாக எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கா. ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். அவனை அங்கேருந்து மேலேருந்து அவனை அடிக்கிறானா, அவன் அடிக்கிற பவரே வந்து லேசர் பீம் மாதிரி உள்ளுது. அப்படியே வந்து சல்லுன்னு அப்படியே நம்மளை காலி பண்ண, நம்மளோட பவர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே வந்து தொடர்ந்து உழுது கைஸ். அங்கே பாரு முடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பவர் வந்து முடிச்சிடா. ஸோ அந்தளவு சரியான பவராக இருக்குப்பா அவனுக்கு. வேறு லெவல் பவர், வேறு லெவலில் ட்ரோப் அவுட் வச்சிருக்காங்க கைஸ் ஆப்போனன் டீமில். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆளுங்க திணறிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு போக போக தான் அன்லாக் ஆகுது. ஸோ அன்லாக் ஆச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ஏயூ ஏஜி எல்லாம் யூஸ் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம வாங்கினோன்னா நமக்கு வந்து பேட்டிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கிட்ட இருக்கு இல்லையா. இதில் வந்து நமக்கு இன்னொரு ரோபோட்டை நான் பை பண்ணியிருக்கேன். இந்த ரோபோட்டோட பவர் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதாவது வந்து மொத்தம் நாலு பவர் இருக்குது. ஸோ நாலு ஷூட்டர் இருக்குது. ஸோ நாலுத்தில் ரெண்டு ஷூட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு ரெண்டு ஷூட்டரை நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மாற்றிக்கிற மாதிரி ஒரு பவர் கொடுத்துறாங்க. இந்த பவர் எதுக்குன்னா நம்ம ஒரு ஒரு ஷூட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ரீலோட் பண்ணுற டைமர் இருக்கு. ஸோ அந்த ரீலோட் பண்ணுற டைமில் நம்ம வந்து நம்மளோட ஷூட்டரை வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மேலே ரெண்டு ராக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ராக்கெட்டில் வந்து நான் ரெண்டு விதமான ஒரு கன்னை செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே ரெண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ரெண்டு விதமான கன்னை செட் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிற கன்னை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து அந்த மேலே இருக்க கன்னில் இருக்க ஆமோ காலி வச்சு அது ரீலோட் ஆகிட்டுருக்குன்னா அந்த பட்டன் மாதிரி, அந்த எக்ஸ்சேஞ்ச் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து அன்லாக் ஆகுது, கீழே இருக்கிறது வந்து வெளியில் வருது. ஸோ கீழே இருக்கிற கன்னை யூஸ் பண்ணி நம்ம ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து மேலே இருக்கிறது வந்து ரீலோட் ஆகி முடிக்கும். கீழே இருக்கிறது ரீலோட் ஆகும்போது டக்குன்னு நம்ம மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா வந்து நம்ம டேஷ் அண்ட் ஜம்பை விட ஸோ நம்ம மேலே கீழேங்கிறத சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் வந்து சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முக்கியமாக நம்மளோட வெப்பன்ஸை வந்து அப்டேட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். ஸோ வெப்பன்ஸை அப்டேட் பண்ணோம், அதேமாதிரி ரோபோட்ஸையும் அப்டேட் பண்ணோம். ஸோ நல்ல நல்ல ரோபோட்ஸாக நீங்கள் பை பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவல் வந்து உங்களால் போகவே முடியும். ஸோ போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேமர்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கேமர்ஸ் தமிழ் ப்ரொஃபைலில் வந்து நமக்கு நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கிறவங்களெலாம் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஹேம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விதமான கன்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே கன் இல்லாமல் மூணு விதமான கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கன் வந்து லாங்காக அடிக்கும், ஒரு சில வந்து கன் வந்து பக்கத்தில் அடிக்கும், ராக்கெட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ்டாக வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷனில் வந்து நமக்கு சம் ஈவெண்ட் மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ ஆப்ரேஷன் கம்மிங் சூனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து இது வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கும் பொழுதுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம அக்காம்ப்ளீஷ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மேலே டாப் லெஃப்ட்டில் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட லெவல் காட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட என்னென்ன ரோபோட்ஸ் இருக்குது, நம்ம எத்தனை பேரை வின் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் போட்டு தள்ளியிருக்குங்க முதற்கொண்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளான் ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த கிளான் ஆப்ஷன் வந்து நமக்கு வர்றதுக்கு வந்து லெவல் 15 போகணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கிளான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கிளான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளான் கிரியேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணிக்கலாம். யா கைஸ், இதில் மல்டி பிளேயர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டச் கைஸ், இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1GB தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த 1GB ஏற்ற மாதிரி தான் இவங்க ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கிராஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ கொடுத்துருக்க ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கிராஃபிக்ஸாக ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.